வரட்டு கௌரவத்தால் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத திட்டம் என பல்வேறு கட்சி தலைவர்களும் எதிர்ப்பு. ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என திருமாவளவன் திட்டவட்டம். ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் மக்களிடம் செல்வாக்கு உள்ளதாகவும் கருத்து. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலத்தை தீட்சிதர்கள் விற்றுவிட்டதாக அறநிலையத்துறை அதிர்ச்சி தகவல். விற்கப்பட்ட நிலங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. புதுச்சேரியில் அறக்கட்டளையில் இணைப்பதாக கூறி பொதுமக்களிடம் அலைபேசி எண்களை வாங்கிய பாஜகவினர். பாஜகவில் இணைந்ததாக SMS வந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. முத்திரை பதிக்கும் முத்தான திட்டங்கள் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனை. தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், அரசு உயர் அதிகாரிகள் பங்கேற்பு. 24 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் தேவநாதனுக்கு 4 நாட்கள் போலீஸ் காவல். பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரின் கோரிக்கை ஏற்று சிறப்பு நீதிமன்றம் மீண்டும் அனுமதி. திருப்பதி லட்டில் கலக்கப்பட்ட மீன் எண்ணெய், மாட்டிறைச்சி மற்றும் பன்றி கொழுப்பு எண்ணெய் தேசிய கால்நடை மற்றும் உணவு மையத்தின் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டதால் பக்தர்கள் அதிர்ச்சி. தனுஷ் இயக்கி நடிக்கும் புதிய படத்திற்கு இட்லி கடை என தலைப்பு. ஜிவி பிரகாஷ் இசையில் தயாரிக்க உள்ள படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டார் தனுஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.